हेलो फ्रेंड्स यूट्यूब चैनल प्रिपेयर टू क्रैक तमिल को ना वेलकम पन्रे नम्म वीडियो पाकपो अब क्वाड्रेटिक इक्वेशन कुछ अड्वांस्ड लेवल क्वेश्चन्स एक्चुअली इतमें रोम रोम ईसी बट नम इवे पाता कुछ बेसिक सम्स टाइम ऑरल्स नम प्रैक्टिस पन्ना इदु ईजीया वंदरु கொஞ்சம் ஒரு இதா இருக்கும் அது எப்படிங்கறத நான் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணனும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா இந்த வீடியோக்கு இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்கன்னா தயவு செய்து என்னோட பேசிக் வீடியோ பேசிக் செட் ஆஃப் क्वेश्चंस வீடியோலாம் பார்த்துட்டு இதுக்கு வாங்க ஓகேங்களா அப்ப உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபைன் ஓகே இப்போ நம்ம डायरेक्टली இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபைன் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் குவாட்ரேடிக் ஈக்குவேஷன் தான் குவாட்ரேடிக் ஈக்குவேஷன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் இட்ஸ் எ ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 2 அப்படினு சொன்னேன் அப்படினா அந்த x2 அப்படிங்க x2 y2 அப்படிங்கற டம் கண்டிப்பா இருக்கணும் அப்படினு நான் உங்களுக்கு சொன்னேன் இங்கேயும் அந்த x2 y2 இருக்கு சோ இது குவாட்ரேடிக் ஈக்குவேஷன் தான் சோ குவாட்ரேடிக் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இத வந்து நம்ம நம்பர் 1 அப்படினு மைண்ட்ல வச்சுக்கலாம் இத நம்பர் 2 அப்படினு மைண்ட்ல வச்சுக்கலாம் ஓகே நம்ம இவ்ளோ நேரம் பார்த்துட்டு இருந்த சம்ல இந்த x2 ஓட கோஎஃபிஷியன்ட் x2 பக்கத்துல நமக்கு 1 ஆர் ஒரு வேல்யூமே இல்ல தட் மீன்ஸ் x2 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 அப்படிங்க இருந்துது ஆனா நம்ம இப்ப பார்க்க போற சம்ஸ்ல இந்த x2 க்கு இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க சோ அந்த மாதிரி x2 ஓட கோஎஃபிஷியன்ட் ஒரு வேல்யூ இருக்குனா அதை எப்படி அப்ரோச் பண்ணனும் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரப் போறேன் ஓகேங்களா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கோங்க 42x2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 13x+1 அப்படிங்க இருக்கா இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் வந்துடுச்சு அப்படினாலே இங்க வந்த கோஎஃபிஷியன்ட்ட நீங்க இந்த ரைட் மோஸ்ட் இதுக்கு இதோட நீங்க இத மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் சோ x2+13x+42=0 இந்த மாதிரி நீங்க கொண்டு வந்துக்கோங்க இந்த டம் இந்த லாஸ்ட் டம்மோட நீங்க கொண்டு வந்துட்டீங்கனா x2+13x+42 னு வரதா இப்போ என்ன பண்ணனும்னா யூசுவலா இத சால்வ் பண்ற மாதிரி அதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம x ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிரணும் x ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபைனல் வேல்யூ வரும்ல அந்த வேல்யூவோட இந்த நம்பரை டிவைட் பண்ணனும் டிவைட் பண்ணிட்டீங்கனா அதுதான் இதோட ஆன்சர் ஓகேங்களா இப்போ நான் எப்படினு சொல்றேன் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இத ஃபேக்டரைஸ் பண்ணலாம் இத ஃபேக்டரைஸ் பண்ணலனா 42 டூ டிஜிட் நம்பர்னால நம்மளால கண்டிப்பா மைண்ட்லயே போட முடியும் 42ங்கறது 6 * 7 is 42 ஆ 6 + 7 எவ்வளவு 13 ஆ சோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா சோ ஃபேக்டர்ஸ் நமக்கு என்ன வருது +6 + 7 is +13 +6 * +7 is +42 சோ ரெண்டுமே சரி சோ ஃபேக்டர்ஸ் வந்துட்டு +6 + 7 வருது உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் என்ன வருதோ அதை விட அப்படியே ஆப்போசிட் சிம்பல் தான் உங்களுக்கு ஃபைனல் சொல்யூஷன்ல வரணும் அப்படிங்கறது நான் உங்களுக்கு பேசிக் வீடியோலயே சொல்லி கொடுத்துட்டேன் கரெக்ட்டுங்களா சோ இந்த ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா இங்க +6 வருதுனா ஃபைனல் ஆன்சர்ல -6 வரணும் இங்க வந்துட்டு -7 இது வந்து x1 x2 அப்படிங்கற மாதிரி நம்ம எழுதிப்போம் ஆனா இது ஃபைனல் ஆன்சர் கிடையாது ஏனா இங்க கோஎஃபிஷியன்ட் 42 னு இருக்கு சோ என்ன பண்ணிக்கணும்னா இது ஆன்சர் வந்து -6/42 இது ஆன்சர் வந்துட்டு -7/42 இதையே சிம்பிளிஃபை பண்ணோம்னா இட்ஸ் -1/7 னு வரும் இதையே சிம்பிளிஃபை பண்ணோம்னா -1/6 னு வரும் சோ x1 ஓட வேல்யூ வந்துட்டு -1/7 x2 ஓட வேல்யூ வந்துட்டு -1/6 ஓகே ஃபைன் ஓகே இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம் செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு 9y2 -53y -6 னு இருக்கு அப்ப என்ன பண்ணனும் இந்த 9-ஐ இங்க கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணனும் 9y2 -53y -6 = 0 னு இருக்கா இத இதோட மல்டிப்ளை பண்ணனும் அப்போ y2 -53y -54 = 0 அப்படினு கொண்டு வந்தாச்சு இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படினா 54 into 1 எவ்வளவு 54 தானே ஆனா இங்க மைனஸ் இருக்கு இங்கேயும் மைனஸ் இருக்கு சோ -54 + 1 எவ்வளவு இட்ஸ் -53 -54 into 1 எவ்வளவு இட்ஸ் -54 சோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது சோ நம்மளோட ஃபேக்டர்ஸ் என்னவா வருதுன்னா -54 + 1 னு வருது ஆனா சொல்யூஷன் என்ன வரணும் அப்படியே ரெண்டுலயே இருக்கு ஆப்போசிட் சிம்பல் வரணும் சோ y = -54 னு அங்க வரனால இங்க +54 வரணும் and then y = அங்க -54 + 1 வந்துச்சு சோ இங்க இந்த இடத்துல -1 அப்படி நம்ம போடுறோம் ஆப்போசிட் சிம்பல்ஸ் போட்டாச்சா நெக்ஸ்ட் இன்னொரு என்னன்னா கோஎஃபிஷியன்ட் y2 க்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படினா அந்த வேல்யூவால இந்த ஃபைனல் சொல்யூஷனை நம்ம டிவைட் பண்ணிக்கணும் சோ 54 / 9 -1 / 9 54 / 9 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6 சோ y1 ஓட வேல்யூ வந்து 6 y2 ஓட வேல்யூ வந்துட்டு -1 / 9 ஓகே சோ இப்போ x1 x2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு y1 y2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு தயவு செய்து இத கம்பேர் பண்றதுக்கு இது ரெண்டையுமே டிவைட் பண்ணி தயவு செய்து 1/7 னா என்ன அந்த டெசிமல் வேல்யூவை போட்டு தயவு செய்து டைமை வேஸ்ட் பண்ணவே வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த ஃபிராக்ஷனா வந்தா எப்படி கம்பேர் பண்ணனும்ங்கறதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் x1 x1 x2 x2
நெக்ஸ்ட் வந்துட்டு y1 y2 y1 y2 இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்ட்டுங்களா ஏனா எல்லா x வேல்யூஸும் எல்லா y வேல்யூஸோடையும் கம்பேர் பண்ணனும் x1 ஓட வேல்யூ என்னதுன்னு பாத்தீங்கன்னா -1/7 -1/6 -1/6 y1 y2 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 6 -1/9 6 -1/9 இப்போ என்ன பண்ணிடணும்னா இந்த டினோமினேட்டர்ல இருக்கதே இது அப்படியே நீங்க இந்த சைடு கொண்டு போயிரணும் அவ்வளவுதான் சோ x1 என்ன ஆகும் இங்க -1 ஆகும்6 7 எவ்வளவு 42 ஆயிடும் இங்க -1 இருக்கும் இங்க 9 இருக்க இந்த 9 இங்க மேல வந்துரும் சோ -9 ஆயிடும் இந்த 7 இங்க போயிடும் சோ இட்ஸ் -7 ஆயிடும் இங்க 6 மட்டும் தான் இருக்கு இங்க -1/6 இருக்கு சோ இந்த 6 இங்க போயிடும் இங்க -1 இருக்கும் இங்க +36 இருக்கும் இந்த 9 இங்க மேல வந்துரும் சோ x2 வந்துட்டு -9 இந்த 6 வந்து இங்க போடுறோம் சோ இட்ஸ் -6 இந்த மாதிரி போய்டும் ஓகேங்களா ஃபைன் ஜஸ்ட் இந்த டினோமினேட்டர்ல இந்த சைடுல டினோமினேட்டர்ல இருக்கறத நாம அந்த சைடு கொண்டு போறோம் அந்த சைடுல டினோமினேட்டர்ல இருக்கறத நாம இந்த சைடு கொண்டு வந்துறோம் சிம்பிள் அவ்வளவுதான் இப்போ -1 ஐ 42 கம்பேர் பண்ணீங்கன்னா இதுதான் கிரேட்டர் இங்கேயும் இதுதான் கிரேட்டர் இதுதான் கிரேட்டர் இங்கேயும் இதுதான் கிரேட்டர் சோ ஓவர் ஆல் அந்த ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா x is less than y இதுதான் இதோட ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள் फ्रेंड्स ஓகேங்களா சோ உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த நம்பர் இந்த வேல்யூ எடுத்து இதோட நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடணும் ஃபைனலா உங்களுக்கு சொல்யூஷன் வந்திருக்கும்ல அந்த சொல்யூஷனை இந்த இதோட வேல்யூவால டிவைட் பண்ணீங்கன்னாதான் அதுதான் உங்களுக்கு ஃபைனல் x1 x2 வேல்யூ y1 y2 வேல்யூவும் அதேதான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபிராக்ஷன் வந்துச்சுனா தயவு செய்து அதை டிவைட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படியே எழுதிட்டு அந்த கீழ வர ஃபிராக்ஷன் டினாமினேட்டர் பார்ட்ட அந்த ரைட் சைடு கொண்டு வந்துருங்க ரைட் சைடு டினாமினேட்டர் பார்ட்டுனா அதை இந்த சைடுல மேல கொண்டு வந்துருங்க அவ்வளவுதான் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா ஃபைன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம் फ्रेंड्स ஓகே ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோனே தெரியுது இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x கியூப்னு இருக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ன்றது x ஸ்கொயர்னு வரணும் அதாவது இட்ஸ் a டிகிரி இட்ஸ் a ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 2 கரெக்ட்டுங்களா சோ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே கிடையாது பட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா y ஸ்கொயர் அப்படிን இருக்கு ஆனா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் என்னது ax ஸ்கொயர் + bx + c கரெக்ட்டுங்களா ஆனா அந்த x ஸ்கொயர்ங்கற டம் இருக்கு இந்த x அப்படிங்கற டம் அதெல்லாம் எதுவுமே இல்ல so fine okay so ரெண்டுமே நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி தெரியல சோ நம்ம எப்படி சால்வ் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம் okay இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டீங்க அப்படினா x cube is equal to இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கனா 1714 +14 right so 1714 +14 நம்ம எடுத்துட்டோம்னா இட்ஸ் 1728 னு வரும் சோ x cube is equal to 1728 x is equal to cube root of 1728 so cube root அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா இட்ஸ் 1 2 சோ x is equal to 12 இந்த கியூப் ரூட் நான் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டரா கண்டுபிடிச்சேங்கிறதுக்கு கியூப் ரூட் எப்படி ஃபாஸ்டரா கண்டுபிடிக்கணும்ங்கிறதுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவா ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதை தயவுசெய்து பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ x ஓட வேல்யூ 12 னு கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் y ஸ்கொயருக்கு வருவோமே செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3y ஸ்கொயர் சோ 3y ஸ்கொயர மட்டும் நம்ம லெஃப்ட் சைடுல வச்சுக்கலாம் வேல்யூஸ் எல்லாம் ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படினா இட்ஸ் 363 அப்படினு வருது சோ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 363 டிவைடட் பை 3 which is equal to 121 so y square is equal to 121 so y is equal to root of 121 root of 121 is equal to plus or minus 11 so y is equal to plus or minus 11 நீங்க மறக்காம போட்டுறணும் ஏனா அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸ்கொயர் ரூட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 11 வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 11 சோ அந்த பிளஸ் ஆர் மைனஸ் நீங்க கண்டிப்பா போட்டுக்கணும் சோ இப்ப கம்பேர் பண்ணும்போது 12 11 12 மைனஸ் 11 ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணோம் ரெண்டா கம்பேர் பண்ணாலும் இதுதான் கிரேட்டரா இருக்கு சோ x இஸ் கிரேட்டர் தென் y ஓகேங்களா நீங்க இந்த பிளஸ் ஆர் மைனஸ் 11 மறக்காம போடணும் அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்க மைனஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கம்பாரிசன்ல ஏதாவது தப்பு வந்துருச்சுன்னா ஓவரால் சம்மே தப்பா படிச்சு ஸ்கொயர் ரூட்னு வந்துச்சுனாலே பிளஸ் ஆர் இல்ல மைனஸ் 11 பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஆன்சர் இஸ் x கிரேட்டர் தென் y ஓகே ஃபைன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேர்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2x2 + 3x - 35 = 0 4y2 + 10y - 104 = 0 ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன்ங்கற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா இந்த x2 க்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் ஒரு வேல்யூ இருக்கு இந்த x2 க்கு ஒரு வேல்யூ 2 அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கு நாம என்ன பண்ணுவோம் இதுவும் இதுவும் மல்டிப்ளை பண்ணுவோம் சோ என்ன ஆகும் x2 இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஓகே x2 + 3x - 35 × 2
இந்த 2 வந்து இங்க வந்துரும் 35 into 2 எவ்வளவு 70 equal to 0 இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படினா 70ங்கிறது டக்குன்னு பார்த்தா நமக்கு 7 into 10 அப்படினு தெரியுது ஓகே இங்க மைனஸ்ல இருக்கு சோ மைனஸ்ல இருக்கும்போது இங்க 3 இருக்கு 10 minus 7 எவ்வளவு 3 கரெக்ட்டுங்களா சோ 10 minus 7 10 minus 7 equal to 3 10 into minus 7 equal to minus 70 சோ சாட்டிஸ்ஃபை ஆகுது சோ நமக்கு एक्चुअली என்ன சிம்பல் வருது ஃபேக்டர்ஸ் தான் வந்துட்டு 10 கமா minus 7 பட் சொல்யூஷன் நான் என்ன சொல்லிருக்கேன் ஃபேக்டர்ஸ் விட அப்படியே ஆப்போசிட் சிம்பல் வரது தான் வந்துட்டு சொல்யூஷன் சொல்லிருக்கேன் சோ அது ஆன்சர் என்ன வரும்னா பிளஸ் 10 வந்தனால ஆன்சர் வந்துட்டு minus 10 வரும் and then அங்க வந்துட்டு மைனஸ் மைனஸ் 7 வந்தனால இங்க வந்துட்டு பிளஸ் 7 வரும் சோ இது வந்து நம்ம x1 x2 அப்படினு எடுத்துக்கலாம் ஓகேங்களா பட் இதோட நமக்கு ஆன்சர் முடியல ஏன்னா இந்த இடத்துல நமக்கு x2க்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்தது ஒரு வேல்யூ இருந்தது சோ என்ன பண்ணோம் அந்த வேல்யூவால இத டிவைட் பண்ணனும் கரெக்ட்டுங்களா சோ இது வந்து மைனஸ் 10 டிவைடட் பை 2 இது வந்து 7 டிவைடட் பை 2 இது வந்து மைனஸ் 10 பை 2ங்கிறது மைனஸ் 5 இது வந்து 7 பை 2 அப்படியே எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இது வந்து டெசிமலா தயவு செய்து மாத்தி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா ஃபைன் ஓகே இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா இந்த 4y2 அண்ட் இந்த 4 104 ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணனும் சோ y2 + 10y - 104 * 4 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 416 equal to 0 அப்படினு வருதா ஓகே இப்போ நம்ம இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் 2 டிஜிட் நம்பர்ஸ்னா நம்மால கண்டிப்பா மைண்ட்ல டக்குன்னு நமக்கு ஆன்சர் தெரியும் பட் 3 டிஜிட் நம்பர்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் உங்களுக்கு பேசிக் வீடியோல நான் அது எப்படிங்கறத தெளிவா சொல்லிருப்பேன் அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்க பேசிக் வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கேன் சோ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் எல் மெத்தட்லயும் பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரீ மெத்தட்லயே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் அந்த ட்ரீ மெத்தட்ல நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் 416 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 2 அண்ட் 208 னு வரும்ங்களா இப்போ 208 நம்ம டக்குனு பார்த்தா 2 ஆல் டிவைட் பண்றப்ப தான் 4 ஆல் டிவைட் பண்ணீங்கனு வெச்சுக்கோங்கல 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா இட்ஸ் 52 னு வருதுங்களா அப்புறம் 52 எடுத்துக்கிட்டீங்க அப்படினா 26 into 2 26 ஆ வந்துட்டு நம்ம 13 னு எடுத்துட்டு சோ 13 4 னு எடுத்து போமே சும்மா 13 4 நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸா பண்றதுக்குள்ள இதுக்குள்ளே நமக்கு ஆன்சர் வருதா ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் 4 2s are 8 ஓகே 8 4s are 32 சோ வரல இந்த 4 வந்து நம்ம 2 2 னு நம்ம பிரிச்சு பார்க்கலாம் 4 2s are 8 8 2s are 16 ஓகே நம்ம இதெல்லாம் பார்க்கணும்னா இது 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 and then இது இவ்வளவுதையும் பார்க்கணும் கரெக்ட்டுங்களா சோ 4 2s are 8 8 2s are 16 கரெக்ட்டுங்களா 13 2s are 26 சோ 16 into 26 எவ்வளவுன்னு பாருங்க சோ 16 க்கும் 26 க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 10 உங்களுக்கு இந்த 4 வேண்டாம் எல்லாமே பிரைமா மாத்திக்கறனா இதையும் நீங்க 2 2 அப்படினு மாத்திக்கலாம் ஓகேங்களா அது உங்க இஷ்டம் தான் நான் எல்லாமே ஃபுல்லி ரவுண்ட் ஆஃப் தான் பண்ணுவேனா நீங்க பண்ணிக்கலாம் பட் நம்ம ஈஸியா ஷார்ட்கட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட கண்டுபிடிச்சிக்கலாம் சோ 2 into 2 into 2 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 8 8 2 = 16 16 இது 13 into 2 னா 26 சோ 16 into 26 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 416 and then 16 26 minus 10 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா minus 16 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 வருது கரெக்ட்டுங்களா சோ இதோட ஃபேக்டர்ஸ் என்னவா வரும் 26 comma minus 16 னு வரும் 26 comma minus 26 minus 16 is 10 26 into minus 16 is minus 416 வரும் கரெக்ட்டுங்களா சோ ஃபேக்டர்ஸ் விட அப்படியே ஆப்போசிட் சைனா நமக்கு சொல்யூஷன் என்ன வரும் சோ சொல்யூஷன் நமக்கு என்ன வரும்னா minus 26 plus 16 அப்படினு வரும் கரெக்ட்டுங்களா இது வந்து நம்ம y1 y2 எடுத்துக்கலாம் பட் இதுல கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சு 4 சோ அதால நம்ம டிவைட் பண்ணிக்கணும் கரெக்ட்டுங்களா சோ 26 டிவைடட் பை 4 அப்படினு நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து 16 டிவைடட் பை 4 னு பண்ணிக்கலாம் சோ y1 வந்து என்ன ஆகும் 26 டிவைடட் பை 4ங்கிறது minus 13 பை 2 அப்படினு ஆகும் y2 அப்படிங்கிறது வந்து நமக்கு 4 அப்படினு ஆகும் ஓகேங்களா y1 y2 இதெல்லாம்மே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃபைன் ஓகே இப்போ நம்ம வந்து x1 x2 ரெண்டு வேல்யூஸையும் நம்ம கம்பேர் பண்ணனும் ஓகே x y இப்ப என்ன எழுதிக்கலாம் minus 5 minus 5 7 by 2 7 by 2 இந்த சைடுல என்ன இருக்கு minus 13 by 2 4 minus 13 by 2 4 அப்படின் இருக்கா ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த fraction இங்க denominatorல இருக்க இங்க கொண்டு வந்துட்டோம்னா இது வந்து minus 10 ஆயிடும் இந்த minus 13 ஆயிடும் இங்க minus 5 plus 4 then 7 by 2 இப்ப இந்த ரெண்டு டேர்மை எடுத்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் இது வந்து கிரேட்டரா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இது கிரேட்டரா இருக்கு சோ இந்த ஒரு கிரேட்டர் தன் லெஸ் தன் சிம்பல் வந்துச்சனால ரிலேஷன்ஷிப் கான் பீ எஸ்டாப்லிஷ் சோ நெக்ஸ்ட் ரெண்டுக்கு நீங்க கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா சோ ரிலேஷன்ஷிப் கான் பீ எஸ்டாப்லிஷ் அவ்வளவுதான் फ्रेंड्स ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா இங்க மெயினா நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுக்கு பெரிய நம்பர் வந்துருச்சு அப்படினா
நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீ மெத்தட் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா நம்ம ஸ்கூலில் படித்த இந்த எல் மெத்தட்லேயே கூட நீங்கள் போடலாம். 4162 போட்டுக்கோங்க, 2 போட்டுட்டு 208 டேரெக்டாக வந்துட்டு 4 எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு மட்டும்தான் போடணும், பட் நம்ம ஃபாஸ்ட்டாக ஒன்று பண்ணுறதுக்காக நான் இங்கே 4 எடுத்துருந்தேன். 4 எடுக்கும்போது 32 ஆகுது, 13 4 அப்படின்னு ஆகுது. நம்ம இதுலயே ஆக்சுவலி பண்ணிக்கலாம். 4 × 4 = 16, 13 × 2 16. ஆக்சுவலி நம்ம 4 இதெல்லாம் எடுக்கக்கூடாது, ஒன்லி பிரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணணும். பட் நம்ம அதை ஃபாஸ்டரா பண்றதுக்காக இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம், ட்ரீ மெத்தட்லையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கும் அதை யூஸ் பண்ணி இந்த ஃபேக்டர்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சுக்கோங்க. ஃபைனலா இந்த டிவைடட் பை 4 இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் டிவைட் பண்றதுக்கும் மறந்துடாதீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்ப நம்ம 4th சம் பார்க்கலாம். இந்த 4th சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது என்னன்னா, உங்களுக்கு இந்த பி டம் ax² + bx + c தானே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம். அதுல இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு டெசிமல்ல இருக்கும். சோ டெசிமல்ல இருந்துச்சுன்னா நான் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தயவு செய்து இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் விட்டுறாதீங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? நான் எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இது வந்து நீங்க ஈக்குவேஷன் 1, இதை வந்து ஈக்குவேஷன் 2 நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிட்டோம்னா x² - 0 இருக்குங்களா? ஃபைன். நீங்க இந்த டேர்ம விட்டுருங்க. ஜெனரலா உங்களுக்கு 39 பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுது, 13 × 3 = 39. டக்குன்னு நமக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுறது என்னதுன்னா, 13 × 3 வந்துட்டு நமக்கு 39 அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆகுதானா, 13 - 3 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 வரும். ஆனா உங்களுக்கு 0.5 வரணும். இந்த டிஃபரன்ஸோ ஒரு இதை ரெண்டு ஆட் பண்ணாலும் நமக்கு 0.5 வரணும், அது வரல. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, ஜென்ரலாவே 0.5, அதாவது இங்கேயும் 0.5 முடியுது. 0.5 எப்ப முடியும் அப்படின்னா, ஒரு நம்பரை டிவைட் பை 2 பண்ணாலே, ஆட் நம்பரை டிவைட் பை 2 பண்ணாலே நமக்கு 0.5 முடியும். கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 5/2 என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5, 3/2 என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5. அதாவது ஒரு ஆட் நம்பரை நம்ம டிவைட் பை 2 பண்ணனாலே 0.5 தான் முடியும். சோ நீங்க என்ன பண்ணி பாக்கலாம்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம 13 × 3 கண்டுபிடிச்சிட்டு, இப்ப 13 டிவைட் பை 2, இப்ப நீங்க சும்மா ஒரு டிவைட் பை 2 நீங்க சும்மா டிவைட் பை 2 போட்டீங்கன்னா என்ன பண்ணி ஆகணும்னா, இங்கே × 2 போட்டுக்கோங்க. சும்மா ஒரு டிவைட் பை 2 × 2, சோ ரெண்டு கேன்சல் ஆயிடும். ஜஸ்ட் நம்ம ஒரு இதுக்காக டிவைட் பை 2 × 2 போட்டீங்கன்னா 13/2 எவ்வளவு, 6.5, 3 × 2 எவ்வளவு, 6. 13/2 எவ்வளவுனா 6.5 எடுத்து பாருங்க, 0.5 வந்துருதா, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆன்சர். என்ன பண்ணும்னா, உங்களுக்கு இந்த டேர்ம் நீங்க மறந்துருங்க. 39 பார்த்தோன்னா நமக்கு டக்கு ஞாபகம் வருது, 13 × 3 தான் நமக்கு ஞாபகம் வரும். சோ அதை 13 × 3 போட்டுருங்க. இங்க நீங்க நீங்க பாத்தீங்கன்னா 13 - 3 = 10 வருது, பட் இங்க -0.5 இருக்கு. சோ ஏதோ ஒரு நம்பர் நம்ம டிவைட் பை 2 போட்டு நம்ம ஒன்னு செக் பண்ணி பார்ப்போம்னா செக் பண்ணி பார்க்கும். சோ ஒரு நம்பர் டிவைட் பை 2 போட்டா அதே நம்பரை மல்டிப்ளை பை 2 போட்டதான் இந்த டேர்ம்ங்கிறது டேலி ஆகும். கரெக்டுங்களா? ஏன்னா இது எதுவும் கேன்சல் ஆகும். ஃபைனலி 13 × 3 தான் நமக்கு இருக்க போகுது. சோ 13/2 என்னன்னு பாத்தீங்கன்னா 6.5, 3 × 2 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6, 6.5 × 6 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 39, 6.5 × 6 டிஃபரன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா -0.5, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க -0.5 இருக்கு. சோ -6.5 + 6 வரும். -6.5 + 6 பாத்தீங்கன்னா -0.5, அண்ட் தென் -6.5 × 6 பாத்தீங்கன்னா -7. ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை. சோ ஃபேக்டர்ஸ்ல என்ன இருக்கோ அதை விட ஆப்போசிட் தான் சிம்பிள் நமக்கு ஆன்சர்ல வரும். சோ -6.5 ஃபேக்டர்ல இருந்ததுன்னா நம்ம ஆன்சர்ல +6.5 போட்டுக்கணும். இங்க +6 இருக்கிறதுனால இங்க -6 போடணும். சோ இது x1 x2 எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் டேர்ம்க்கு போலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா, y² - 15.5x + 60 = 0 அப்படின்னு இருக்கு. ஓகே ஓகே, இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 அப்படிங்கறதா இருக்கு. ஜென்ரலா உங்களுக்கு 60 பார்த்தோம்னா 6 × 10 = 60 அப்படின்னு தோணும். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அதாவது ஒரு ஆட் நம்பரை நீங்க டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா, ஆட் நம்பரை டிவைடட் பை 2 பண்ணாதான் நமக்கு 0.5 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும். பட் 6 × 10, 6 ஈவன் நம்பர், 10 நமக்கு ஈவன் நம்பர். சோ கண்டிப்பா 6 × 10 சம்திங் அதை நம்ம பண்ண, 6 × 10 நீங்க டிவைட் பை 2 பண்ணா நமக்கு ஹோல் நம்பர் தான் வரப்போகுது. நமக்கு இந்த டிஃபரன்ஸ் எதுவுமே இந்த மாதிரி 0.5 தான் வரப்போகுது கிடையாது. சோ நெக்ஸ்ட் நம்ம வேற ஆப்ஷன் திங்க் பண்ணலாம். 60 வேற 15 × 4 வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 60. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? சோ 15 அதுல ஆட் நம்பரா இருக்கும். சோ நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம், 15 × 4 = 60. சோ இப்ப என்ன பண்ணலாம், இதை டிவைடட் பை, இதெல்லாம் ஆட் நம்பர், இதை டிவைடட் பை 2 பண்ணிட்டு × 2 பண்ணிக்கலாம்.
சோ அப்பதானே டாலி ஆகுது சோ 15 பை 2 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 7.5 4 into 2 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 சோ சாட்டிஸ்ஃபை ஆக 8 minus 7.5 எவ்வளவு 0.5 சோ சாரி 8 plus 15 சாரி फ्रेंड्स இந்த மைனஸ்ல இருக்கா சோ minus 8 minus 7.5 எவ்வளவு 15.5 சாட்டிஸ்ஃபை ஆகுதா சாட்டிஸ்ஃபை ஆகுது சோ minus 8 into minus plus minus 8 into minus 7.5 வந்து பாத்தீங்கன்னா 60 வந்துரும் அவ்வளவுதான் फ्रेंड्स ரொம்ப ரொம்ப ஈஸி சோ 15 by 2 ஒரு டம் 4 into 2 ஒரு டமா இருக்க போகுது அவ்வளவுதான் சோ 15 by 2 ங்கிறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7.5 8 ரெண்டுமே மைனஸ்ல வரணும் மைனஸ் மைனஸ் 7.5 மைனஸ் 7.8 தான் மைனஸ் 15.5 வரும் ரெண்டு மைனஸ் ஆகும்போது மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் ஆயிடுது அவ்வளவுதான் ஓகேங்களா சோ இங்க ரெண்டுமே வந்து மைனஸ்ல வருது அப்படினா நமக்கு சொல்யூஷன்ல என்னவா வரணும் அது வந்து பாசிட்டிவா வரணும் கரெக்ட்டுங்களா சோ y1 y2 7.58 அவ்வளவுதான் फ्रेंड्स சோ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ x வேல்யூவும் y வேல்யூவும் கம்பேர் பண்ணனும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இப்போ இந்த 6.5 கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா x வந்து லெஸ்ஸரா இருக்கு -6 ஐயும் கம்பேர் பண்ணும்போது இது லெஸ் சோ பார்த்தோம்னா தெரியும் x is less than y தான் ஆன்சர் சோ இதன் ஆன்சர் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா x is less than y உங்களுக்கு வேணும்னா நம்ம இத திரும்ப வேணா எழுதி பாத்துக்கலாம் x என்னது 6.5 னு இருக்கா 6.5 னு இருக்கு சாரி 6.5 -6 -6 and then 7.5 8 எப்படி பார்த்தாலும் y தான் கிரேட்டரா இருக்கு so the answer is x greater than y அவ்வளவுதான் फ्रेंड्स ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா so இந்த மாதிரி உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட்ல கொடுத்திருந்தாங்க அப்படினா தயவு செய்து விட்டுறாதீங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் இந்த டம் விட்டுட்டு இந்த ப்ராடக்ட் டம் மட்டும் எடுத்துக்கோங்க 39 இருக்கு எனக்கு பார்த்தேனே 13 into 3 அப்படிங்கறது தெரியுது and then இந்த டிஃபரன்ஸ் வந்து 13 minus 3 போடிங்கனா 10 வருது ஆனா இங்க டிஃபரன்ஸ் வந்து டெசிமல் 0.5 ல வருது சோ 0.5 ல வருது அப்படிங்கும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு சொன்னத இந்த கான்செப்ட் ஆட் நம்பர் நம்ம டிவைடட் பை 2 போட்டா 0.5 வரும் சோ என்ன பண்ணி பார்க்கறோம் இந்த 13 into 3 ல பை 2 பண்றோம் into 2 பண்றோம் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துருது அதே மாதிரி தான் இந்த 60 க்கு 60 க்கு நம்ம டக்குன்னு பார்த்தா 10 into 6 தான் ஞாபகம் வரும் ஆனா இங்க நடுவுல இருக்குறது 15.5 10 plus 6 எவ்வளவு பாத்தீங்கன்னா 16 வந்துருது சோ அது 15.5 வருது 0.5 ஆ இருக்கணும் அப்படினா கண்டிப்பா ஏதோ ஒரு நம்ம ஆட் நம்பர் டிவைடட் பை 2 பண்ணா தான் வரும் 10 னு 6 ரெண்டுமே ஈவன் நம்பர் சோ இன்னொரு பாசிபிலிட்டி பார்த்தோம்னா 15 into 4 15 வந்து ஆட் நம்பரா இருக்கு 15 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 7.5 வரும் இங்க பை 2 இங்க மல்டிப்ளை பை 2 போடினா டாலி ஆயிடுது சோ 7.58 சாட்டிஸ்ஃபை ஆகுது சோ அதை எழுதிறோம் கம்பேர் பண்ணா x is less than 1 வருது அவ்வளவுதான் फ्रेंड्स ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுனா தயவு செய்து விட்டுறாதீங்க ஓகேங்களா இப்ப நம்ம லாஸ்ட் சம் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோட லாஸ்ட் சம் பார்க்கலாம் फ्रेंड्स ஓகே லாஸ்ட் சம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க ஓகே நம்ம இத வந்து நம்பர் ஈக்குவேஷன் 1 2 அப்படினு எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படினா x2க்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு x2க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குனா இந்த இதையும் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா சோ எப்படி எழுதிக்கலாம் x2 plus 13x minus 90 into 35 னு இருக்கு ஓகேங்களா நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு 90 into 35 எவ்வளவுங்கறத தயவு செய்து மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணீங்களா எழுதிட்டு இருக்காதீங்க ஜஸ்ட் 90 into 35 எழுதிக்கோங்க கண்டிப்பா அது பெரிய நம்பரா தான் வர போகுது பெரிய நம்பர்னால நம்ம என்ன பண்ணப் போறோம் பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல தான் நம்ம பண்ணப் போறோம் கரெக்ட் தானா फ्रेंड्स சோ பிரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னது இதல அப்படியே பிரைம் ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணிட்டே வர போறோம் சோ 90 நம்ம 45 2 னு எழுதிக்கலாமா 45ங்கிறது 9 into 5 ஆ அவ்வளவுதான் பிரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்துருச்சு இதோட முடிஞ்சிச்சு இப்போ 35 பாத்தீங்கன்னா 7 into 5 இதுலயும் பிரைம் ஃபேக்டர்ஸ் முடிஞ்சிச்சு ஓகேங்களா இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இது இது ரெண்டுல ஏதாவது ஒரு டம் மல்டிப்ளை பண்ணா இது வரணும் and then ரெண்டு டம் நம்ம ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணாலும் இந்த 13 அப்படிங்கிறது வரணும் சோ எப்படி அப்படிங்கறத பார்க்கலாமா ஓகே ஓகே பாத்தீங்கன்னா 5 2s are 10 10 5 5 2s are 10 10 5s are 50 and then இது இதும் பாருங்கல 97 சா 63 63 minus 50 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 13 சோ அது சாட்டிஸ்ஃபை ஆகுது அதனால 63 into minus 50 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த டம் வர போகுது சோ 63 50 தான் ஃபேக்டர் 63 minus 50 தான் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் फ्रेंड्स இந்த மாதிரி பிரைம் ஃபேக்டர்ஸ்க்கா நீங்க கொண்டு வந்திருங்க பிரைம் நம்பர்ஸா கொண்டு வந்திருங்க அல்ல ரெண்டு பிரைம் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணா இது வரணும் ரெண்டு பிரைம் நம்பரை ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணாலோ இது வரணும் இங்க மைனஸ் இருக்கு சோ ரெண்டு ரெண்டு நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா இந்த 13ங்கிறது வரும் நீங்க பாத்தீங்கன்னா 9 into 7 63 5 into 10 into 5 is 50 63 minus 50 அப்படிங்கிறது வந்து சோ ஃபேக்டர்ஸ் என்னது 63, minus 50 கரெக்ட் தானா फ्रेंड्स சோ ஃபேக்டர்ஸ் என்ன வருதோ அத விட அப்படியே ஆப்போசிட் சைன் நம்ம சொல்யூஷன்ல வரணும் கரெக்ட் தானா ஏனா ஃபேக்டரை ஈக்குவேட் டு 0 பண்ணி தான் நமக்கு சொல்யூஷன் வரணும் இதெல்லாம் நான் உங்களுக்கு பேசிக் வீடியோலயே சொல்லி கொடுத்துட்டேன் ஓகே ஃபைன் சோ அப்போ இதோட ஆன்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா -63
plus 50 அப்படிங்கிறது இதுதான் அதோட ஆன்சர் கரெக்ட் தானே ஆனா இதோட முடியல இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு சோ கோஎஃபிஷியன்ட் ஒரு வேல்யூ x ஸ்கொயர் இருக்குனா அதால நம்ம டிவைட் பண்ணிக்கணும் சோ 63/35 50/35 அப்படிங்கற மாதிரி போட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம இத கேன்சல் பண்ணோம் அப்படினா 9 × 7 சோ இது வந்து 9 ஆயிடும் இது வந்து 5 ஆயிடும் கரெக்ட்டுங்களா இது வந்து 5 ஆயிடும் இது வந்து 7 ஆயிடும் சோ ஃபைனலா x1 ஓட வேல்யூ எவ்வளவுனு பாத்தீங்கன்னா 9/5 x2 ஓட வேல்யூ எவ்வளவுனு பாத்தீங்கன்னா 5/7 ஓகே இப்போ x1 x2 ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஃபைன் இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம போலாம் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு அப்படினா 7y² + 24y + 20 = 0 னு இருக்கு இப்போ நம்ம ரீரைட் பண்ணி எழுதணும்னா y² + 24y + 20 × 7 = 140 = 0 னு எழுதிடலாம் ஓகே இப்போ 140 நமக்கு பார்த்தோனே இந்த ஆன்சர் வந்து 14 × 10 = 140 14 + 10 = 24 ரொம்ப ஈஸியாவே ஆன்சர் வந்துருது ஓகே சோ அப்ப நம்ம எப்படி எழுதுவோம் +14 + 10 ஃபேக்டரா வருது சோ சொல்யூஷன் என்ன வரும் -14 - 10 சோ y = -14 - 10 அப்படினு வருமா இப்போ நம்ம என்ன பண்ணோம் இதுக்கு கோஎஃபிஷியன்ட் 7 னு இருக்கு சோ டிவைடட் பை 7 14 by 7 - -2 -10 by 7 அப்படியே தான் இருக்கும் நம்ம ஒண்ணு அதுக்கு மேல கேன்சல் செய்ய பண்ண முடியாது சோ -2 - 10 by 7 அப்படினு இருக்கா ஃபைன் ஓகே இப்போ நம்ம வந்து x1ங்கற வேல்யூவை ரெண்டு x2 வேல்யூவோட கம்பேர் -9/5 -2 ஐயும் கம்பேர் பண்ணீங்க அப்படினா அங்க -9 அங்க -10 இதனால நான் எழுதியே காமிச்சறேனே உங்களுக்கு சோ ஓகே x ஐ y ஐ இப்ப கம்பேர் பண்ண போறோம் சோ ரெண்டு x1 ரெண்டு x2 y1 y2 y1 y2 அந்த ஃபார்முலா நான் இப்ப எழுத போறேன் சோ -9/5 - 9/5 5/7 - 5/7 y டம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் -2 then -10/7 -2 -10/7 ஓகே இப்போ நம்ம இந்த 5 ஐ இங்க நம்ம கொண்டு போய் இதெல்லாம் நம்ம டெசிமல் வேல்யூ தேசி இத கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சோ இங்க என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா -9 இருக்கும் இந்த 5 இங்க போய்டுச்சுனா இங்க -10 னு இருக்கும் இங்க -9 × 7 இந்த 7 இங்க வந்துரும் சோ -63 ஆயிடும் 5 × 10 - -50 ஆயிடும் ஓகே சோ நீங்க இதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கனாலே இது கிரேட்டரா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இது கிரேட்டரா இருக்கு சோ ஒரு கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பல் ஃபர்ஸ்ட் ரெண்டுலயே வந்துருச்சுனா ரிலேஷன்ஷிப் கான் பீ எஸ்டாப்லிஷ் நெக்ஸ்ட் ரெண்டே நம்ம கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்றதே வேண்டாம் அவ்வளவுதான் சோ தி ஆன்சர் என்னது ரிலேஷன்ஷிப் கான் பீ எஸ்டாப்லிஷ்ட் அதுதான் இதோட ஆன்சர் ரிலேஷன்ஷிப் கான் பீ எஸ்டாப்லிஷ்ட் ரிலேஷன் கான் பீ எஸ்டாப்லிஷ்ட் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சம்ஸ் ஆர் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் சம்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் இருந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நீங்க பிரைம் ஃபேக்டர்ஸா கொண்டு வந்துருங்க ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு இப்ப என்ன சொல்றது இப்போ ரொம்ப பெரிய நம்பர் இருக்கு அப்படின்னா இப்ப 63 அந்த மாதிரி எல்லாம் இருக்கா டிவைட் பை 3 மாதிரி பண்ணாம 63 பார்த்தோன்னே இட்ஸ் 9 × 7 அந்த மாதிரி நமக்கு தெரியும் சோ அந்த மாதிரி ரொம்ப நமக்கு தெரிஞ்சதுலேயே இருக்கிற பெரிய நம்பர் எல்லாம் டிவைட் பண்ணி ஈஸியா பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்கனாலே நமக்கு ஃபேக்டர்ஸ் ஈஸியா கண்டச்சிரும் அதுக்கப்புறம் இந்த இந்த கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ண மறந்துடாதீங்க அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிராக்ஷன் வேல்யூவா வந்ததுன்னா தயவுசெய்து டிவைட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க டேரக்டா கம்பாரிசன் போகும்போது ஜஸ்ட் இந்த நியூமர டினாமினேட்டர்ல இருக்கிறத அந்த சைட் நியூமரேட்டரோட நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது மாதிரி இந்த டெசிமல் சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் நல்லா பாத்துக்கோங்க ஓகே ஃபைன் ஓகே உங்களுக்கு நான் இந்த இப்ப நீங்க பார்த்த 5 சம்ஸ்ல இருந்து ஒரே ஒரு பிராக்டிஸ் சம் நான் உங்களுக்கு இப்ப டிஸ்பிளே பண்றேன் அந்த பிராக்டிஸ் சம்ம சால்வ் பண்ணி இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கண்டிப்பா போடுங்க நான் ஒரு நிறைய பேர் அதில் போட்டோடனே நான் கண்டிப்பா அதில் ஆன்சர் என்னங்கிறது நான் கண்டிப்பா ரிவீல் பண்றேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைன் ஓகே அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கூடி சீக்கிரம் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம் வரப்போது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் தென் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன் சோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் வரதெல்லாம் நோட்டிபிகேஷன்ஸா வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்